சார் வணக்கம் சார். நான் கல்லூரி பேராசிரியர். இன்னைக்கு காலையில இருந்து வந்து பாத்துட்டு இருந்தோம் சார். நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஒருத்தர் கேட்டாருங்க, மேடம் கிளம்பிட்டீங்கன்னு. சார் நாங்க அன்புமணி சார் வராரு, எங்க ஸ்டூடெண்ட்ஸ கூட்டிட்டு போறோம் அப்படின்னா, நங்கவேலி கைலாஸ் உமன்ஸ் காலேஜ்ல இருந்து வரோம். அவரு என்ன மேடம் பெருமாளை பார்க்க போற மாதிரி சொல்றீங்கன்னாரு. எனக்கு அப்ப ஒன்னும் பெருசா தெரியல, இப்பதான் சார் தெரியுது. பெருமாளை பாத்திருந்தா கூட என் மாணவர் செல்வங்களுக்கு இவ்வளவு கருத்துக்கள் கிடைச்சிருக்காது. உங்களை பார்த்ததுனாலதான் இவ்வளவு கருத்துக்கள் கிடைச்சோம். சார் ஒரே நிமிஷம், ஒரே ஒரு கேள்விதாங்க சார் என்னுடைய இது. அரசியலுக்கு சப்பாற்பட்டு தான் நானு சார். என்ன அப்படின்னா, இப்ப கொஞ்ச நேரத்துல நீங்க கேட்டு பேசிட்டு இருந்தது எல்லாமே நான் நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, நான் எங்க கல்லூரியில இருந்து 50 பேர் தான் நான் கூட்டிட்டு வந்தேன். எங்களுக்கு 3000 பேர் இருக்காங்க. போய் நான் உங்களுக்கு சொல்லணும்ன்றதுக்காக நான் அதை நோட் பண்ணேன் சார். கொஞ்ச நேரத்துல இவ்வளவு தகவல்களை வந்து நாங்க கேட்டோம். ஏன் சார் நீங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாம் எந்த மீடியாவிலையும் பத்திரிகை துறையும் அதை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க? அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா என்னுடைய கணவர் காலையில பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் பத்திரிக்கை படிக்கிறார். நான் கேட்பேன், இப்படி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஆபீசரா இருக்கலாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அப்படி பேசும்போது உங்களுடைய நியூஸ் ஏதோ ஒரு சின்னதா வந்திருக்கும், அதை உடனே என்னை கூப்பிட்டு காட்டுவாரு, இங்க பாருமா அதை போட்டிருக்காங்க அப்படின்னு. இவ்வளவு நல்லது யாரு சொன்னாலும் ஏத்துக்கணுங்க சார். இதுல கட்சிகளும் ஜாதிகளும் மதங்களும் கிடையாது. இப்படி நல்ல கருத்துக்கள் சொல்ற உங்களை ஏன் சார் பத்திரிகை துறையும் மீடியாவும் ஏத்துக்க மாட்டாங்குது? நீங்க கேள்வியும் கேள்வியும் நீங்க சொல்லிட்டீங்க, பதிலும் நீங்க சொல்லிட்டீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல ஊடகங்கள் அவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சியை சார்ந்த ஊடகங்களாக இருக்கிறாங்க. அதனால என்னை பற்றியோ எங்களை பற்றியோ செய்தி போட்டால் மக்கள் மனசில் சீக்கிரமாக இடம் பிடிச்சிடுவாங்கன்னு அந்த பயத்தில் என்னை பற்றி எங்களை பற்றி செய்திகள் அவங்க போடுறது கிடையாது. அப்படி போட்டால் சின்னதாக போடுவாங்க, மற்ற செய்திகள்லாம் பெருசாக போடுவாங்க. ஆனால் இது இது வந்து ஒரு சேலஞ்சு தான். ஆனால் இப்போ சமூக ஊடகத்தில் இப்போ அதிக அளவில் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இளைஞர்கள்லாம் சமூக ஊடகத்தில் இருக்கிறாங்க, அதில் சமூக ஊடகம் மூலயமா போகலாம். நிச்சயமாக ஒரு காலம் வரும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊடகங்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அந்த காலம் நிச்சயமாக விரைவில் வரும். சொல்லு இப்போ. சிந்தெட்டிக் ட்ராக் தானே கேக்குற?